லண்டனில் ஈழத்தமிழ் இளைஞனுக்கு தொலைபேசியில் வந்த அதிர்ச்சி. வங்கியில் உள்ள பெருமளவு ஃபவுண்டு மாயம். பிரித்தானியாவில் தமிழர்களை இலக்கு வைத்து பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் இலங்கையினைச் சேர்ந்த தமிழ் மாணவருக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பால் பெருந்தொகை ஃபவுண்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது. மாணவர் ஒருவருக்கு தனியார் இலக்கத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. அதில் தொடர்பு கொண்ட நபர் சென்டாண்டர் வங்கியிலிருந்து அழைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து 300 பவுண்டு பரிமாறப்பட்டுள்ளது. மேலும் 300 பவுண்டு பரிமாறப்பட உள்ளதால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதனால் உங்களுடைய வங்கி தகவல்கள் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவன் அதிர்ச்சிக்குள்ளாகி பதட்டத்தில் தனது அனைத்து தகவல்களையும் தொலைபேசி உரையாடலின் மூலம் தெரிவித்துள்ளார். மேலும் சிறிது நேரத்துக்கு பின் அவருடைய வங்கி ஆப்பிலிருந்து பணம் மேலும் ஒரு வங்கி கணக்குக்கு பரிமாற்றப்படுவதை குறித்த மாணவன் அவதானித்துள்ளார். குறித்த வங்கிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இவ்வாறு தனது வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்றுள்ளீர்கள். அதன்பின் தனது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பரிமாறப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் குறித்த வங்கியோ தாம் அவ்வாறான ஒரு அழைப்பினையும் ஏற்படுத்தவில்லை என்று உறுதிப்படுத்தினர். உடனடியாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த பண பரிமாற்றத்தை நிறுத்துவதாக வங்கியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்டாண்டர் வங்கியானது அநேகமாக பாதுகாப்பு குறைந்த வங்கியாக கருதப்படுகிறது. இதுபோன்ற பல மோசடி சம்பவங்கள் பலருக்கும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சென்டாண்டர் வங்கியிலிருந்து தனியான இலக்கத்திலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அவதானமாக செயற்படுமாறும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.